அனைத்து ஆத்ம சகோதரர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய பரமாத்மா சிவனின் மகா வாக்கியம், எல்லாம் ஆத்ம உணர்வோடு இருக்கீங்களா? தந்தையோட அன்போடு, தந்தையோட நினைவோடு இருக்கீங்களா? 14/1/2019. அப்பா இன்னைக்கு என்ன சொல்கிறாருன்னா, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் சம்பூர்ண பாவனமாக ஆகணும், அதாவது முழுமையாக தூய்மையாகணும். அதனால் ஒருத்தருக்கு கூட துக்கத்தை கொடுத்துடாதீங்க. இந்த கர்ம இயந்திரங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ காரியமும் செஞ்சிடாதீங்க. சதா அப்பா என்ன சொல்லியிருக்காளோ அந்த கட்டளைப்படி மட்டும், அதாவது ஸ்ரீமத் படி மட்டும் நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. கேள்வி, இப்போ உங்களோட புத்தி கல் புத்தியாக இருக்குது, அது தங்க புத்தியாக ஆகணும்னா அதுக்கு என்ன யுக்தி? அந்த தங்க புத்தியாக ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய நோய் உங்களுக்கு தடையாக இருக்குது. அது என்ன நோய் அப்படின்னா பதில் சொல்கிறார் அப்பா. இப்போ உங்கள் புத்தி கல் புத்தி தங்கமாக ஆகுதற்கு ஒரே ஒரு வழி, அது என்னன்னா முழுமையாக நஷா, அதாவது நாராயணி ஆகணும்னா. அப்படின்னா என்னன்னா எல்லாத்தையும் அப்பாவுக்கு அர்ப்பணம் பண்ணிடணும். நமக்கு இப்போ எதுவுமே கிடையாது, முழுசாக சிவார்ப்பணம் ஆயிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த தேகம், அதாவது இந்த உடல் அபிமானம் முழுசாக உங்களை விட்டு போயிடணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த தேக அபிமானம், இந்த உடல்ன்றது தான் மிகப்பெரிய ஒரு நோயாக இருக்குது. இந்த உடல்ன்றதை நீங்கள் உங்களால் மறக்க முடியாமல் இருக்கீங்க. நீங்கள் இந்த உடல்ன்றதை முழுசாக மறந்து ஆத்மாபிமானியாக ஆகுங்க. ஆத்மாபிமானியாக ஆகலைன்னா அது வரைக்கும் நீங்கள் தங்க புத்தி உள்ளவராக ஆக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. யார் இந்த தங்க புத்தியாக ஆகுறாங்களோ அவங்க தான் அப்பாவுக்கு முழுமையான உதவியாளராகவும் இருக்க முடியும். அப்புறம் இந்த தந்தையோட சேவையை யார் செய்கிறாங்களோ அவங்க புத்தி கூட தங்கமாக ஆகும்னு சொல்லியிருக்காரு அப்பா. இது எல்லாத்துக்கும் முழு முக்கியமான காரணமான இந்த அப்பாவோட இந்த ஞான படிப்பை நல்லபடியாக படிக்கணும், படிக்கணுன்ற கவனம் எப்போவுமே உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்கிறார், இந்த உடல்ன்ற உணர்வை முழுசாக விட்டு வெளியே வாங்க, நீங்கள் ஆத்துமான்னு உணருங்க. நீங்கள் ஆத்துமான்னு உணர்ந்து என நினைவு பண்ணும்போது மட்டும்தான் உங்களோட ஆத்மா வந்து தூய்மையாகும். நீங்கள் தூய்மையாகும்போது தான் நீங்கள் இந்த சொர்க்கத்துக்கு வர முடியும்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் உங்கள் புத்தி கல் மாதிரி இருக்கிற புத்தி தங்க மாதிரி ஜொலிக்கும்னு சொல்லியிருக்காரு. அடுத்து அப்பா சொல்கிறாரு, குழந்தைகளே இப்போ நீங்கள் சங்கம யுகத்தை சேர்ந்தவன் சொல்லி உணருங்க. இப்போது இங்கே சத்தியுகம் கலியுகம் இருக்குது. சத்தியுகத்தில் சொர்க்கவாசி இருப்பாங்க, கலியுகத்தில் நரகவாசி இருப்பாங்க. ஆனால் நீங்களோ சொர்க்கவாசியும் கிடையாது, நரகவாசியும் கிடையாது. நீங்கள் மிக உயர்ந்த புருஷோத்தம சங்கம வாசி. அதாவது இப்போ நம்ம அந்த சிவனோடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த கலியுகத்துலேருந்து முழுசாக வெளியில் வந்து சிவனோட குழந்தைகளாக ஆகிட்டோம். அதனால் அப்பா சொல்லுறாரு, இப்போ நீங்கள் புருஷோத்தம சங்கம வாசிகளாக இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சங்கம யுகத்தில் வந்துட்டு பிராமணர்கள் மட்டும்தான் இந்த சங்கம யுகத்தோட மகிமையை தெரிஞ்சிருக்காங்களே தவிர உலகத்து மனுஷங்க யாருக்கும் இந்த சங்கம யுகத்தோட மகிமையை தெரியாமல் தான் இருக்காங்க. அதனால் அப்பா சொல்கிறாரு, உலகத்து மனுஷங்க எல்லாரும் இந்த ராவனோட விலங்கில் எல்லாம் சிக்கி ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு துக்கப்பட்டுட்டு இருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைங்கன்னு சொல்லியிருக்காரு. இதோ இப்போ நடக்குது ராவண ராஜ்யம். இந்த சிவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கறது மூலமாக, இந்த ஞானத்தை படிக்கிறது மூலமாக நம்ம ஆத்மா முழுசாக தூய்மையாகி அடுத்து நம்ம சத்தியுகம், அதாவது ராமராஜ்யத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நீங்கள் தான் புரிய வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டேயும் கேளுங்க, இப்போ நான் சத்தியுக ராமராஜ்யத்தை சேர்ந்தவனா இல்லை கலியுக ராவண ராஜ்யத்தை சேர்ந்தவனான்னு சொல்லி நீங்கள் எல்லாருக்கும் கேளுங்க அப்படின்றாரு. இந்த மாதிரி விசார் சாகர் மந்தன், அதாவது மனதார தந்தையை நினைவு செஞ்சு இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் சிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களோட புத்தி தங்க புத்தியாக மாறும்னு சொல்லியிருக்காரு அப்பா. அடுத்து அப்பா சொல்கிறாரு, பக்தி மார்க்கத்து கீதையில் உண்மையே கிடையாது. அதில் ஏதோ ஒரு சில உண்மைகள் மட்டும்தான் இருக்குது. அது எப்படின்னா மாவில் முழு மாவில் ஒரு துளி உப்பு போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பக்தி மார்க்கத்து கீதையில் அந்த ஒரு துளி உப்பு, அதாவது ஒரு துளி உண்மை மட்டும்தான் இருக்குது, மற்றது எல்லாமே பொய் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ கிருஷ்ண பகவானோட கீதை அப்படின்னு சொல்லிட்டு
அந்த கீதையவே முழுசா துவர்ப்பா ஆக்கிட்டாங்க. அதை படிச்சு எல்லாரும் ஏமாந்துட்டாங்க. அதுதான் உண்மைன்னு எல்லாரும் நினைச்சிட்டு சேத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. பாவம் அவங்களுக்கு உண்மையான ஞானத்தோட ரகசியமே அவங்களுக்கு தெரியல. ஞானத்தின் பகவான் சிவ பகவான் இப்போ நமக்கு மட்டும்தான் உண்மையான ஞான ரகசியத்தை நமக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காரு, வேற யாருக்குமே தெரியல அப்படின்றாரு. ஞானமும் ரொம்ப ரொம்ப ஈஸியானது தான், ஆனால் சிவ பகவான் நமக்கு இந்த படிப்பு சொல்லி தராருன்றத நீங்க அப்பப்போ மறந்துடுறீங்க. இல்லைன்னா எப்பவுமே நீங்க அப்பாவோட, அதாவது இந்த ஞானத்தை சொல்லித்தர ஆசிரியரோட நினைவிலேயே இருப்பீங்களே, எப்படி இப்படி அடிக்கடி மறக்கிறீங்கன்னு கேட்குறாரு அப்பா. மாயா ஒன்றும் குறைஞ்சது கிடையாது, மாயாதான் உங்களை இப்படி மறக்கடிக்க வைக்குது. அதுவும் இந்த தேக அபிமானம் தான் உங்களுக்கு அதிகமா இருக்கு. இந்த தேக அபிமானத்தின் மூலமா தான் நீங்க அதிகமான பாவ காரியமே செய்யறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. இப்ப அப்பா சொல்றாரு, மன்மனா பவ, அதாவது மனதார என்னை நினைவு பண்ணுங்க, உங்களை நீங்க ஆத்துமான உணருங்க. நீங்க உங்களை ஆத்மான உணராத வரைக்கும் நிச்சயமா நீங்க பாவ காரியங்கள் தான் செய்வீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால முழுசா உங்களை ஆத்மான உணருங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன் இப்படி உங்களை நீங்க ஆத்மான உணர முடியாம தேக அபிமானத்திலேயே இருக்கோம் அப்படின்னா, அரை கல்பமா வந்துட்டு நம்ம இந்த தேக அபிமானத்திலேயே தான் இருந்தீங்க. அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த தேக உணர்வு, இந்த உடல் உணர்வு இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஒரு 5 நிமிஷம் கூட உங்களுக்கு உங்களை ஆத்மான உணர்ந்து சிவ தந்தையை நினைவு பண்ண முடியறதில்ல. ஒரு 4 ஃபுல்லா தந்தையோட நினைவுல உக்காந்துட்டா நீங்க கர்மாதீத் நிலையை அடைஞ்சிடுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால் அப்பா சொல்கிறாரு, முயற்சி தான் மிக முக்கியமாக இருக்குது, உங்களை ஆத்மான உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்க, சிவ தந்தையோட படிப்பை நல்லபடியாக படிங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் முழுமையாக நீங்கள் தூய்மையாக முடியும்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஆனால் மாயா வந்து தடைகள் ஏற்படுத்தும், ஆனாலும் அப்பாவோட ஸ்ரீமத் அப்பா என்ன சொல்லியிருக்காரோ அதைப்படி மட்டுமே நடங்க. இந்த தேகம், அதாவது இந்த உடல் சம்பந்தப்பட்ட அனைத்து தர்மம், அதாவது உங்களோட மதத்தை கூட மறந்து உங்களை ஆத்மான்னு உணருங்க. இந்த உடலுக்கு தான் மதம் இருக்கே தவிர ஆத்மாக்கு எந்த மதமும் கிடையாதுன்னு நீங்க உணருங்கன்னு சொல்லியிருக்கிறப்பா. இப்போ நீங்க பவித்திரமா ஆகிறதுக்காக தான் இந்த சங்கம யுகவாசி, அதாவது இந்த புது பிராமணனை பிறப்பையே எடுத்திருக்கீங்க. 84 பிறவை எடுத்து எடுத்து ஆத்மா வந்து தூய்மையற்ற நிலையில் இருந்துச்சு. இப்போ தந்தை, சிவ தந்தை நமக்கு கிடைச்சிட்டாரு, அவரோட ஸ்ரீமத் படி நடந்து நிச்சயமா தூய்மை ஆவீங்க. அதுக்கு அப்பாவே உத்தரவாதம் தராரு. அப்பா சொல்றாரு, நிச்சயமா உங்களோட பாவங்கள் எல்லாம் நீங்கிடும், நீங்க நிச்சயமா ஆத்மா, உங்க ஆத்மா வந்து தங்க மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் சத்தியுகத்துல உங்க உடல் கூட தங்கமான ஒரு உடல் தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஆனா அதுக்கு மிக முக்கியமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்குமே துக்கம் கொடுக்கக்கூடாது, மனம் சொல் செயலால் முழு பவித்திரமா இருக்கணும், கர்ம இயந்திரங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ காரியமும் செஞ்சிடக்கூடாது, கர்ம இயந்திரங்கள் மூலமாக ஒரு சின்ன பாவம் கூட செய்யக்கூடாது, ஒரு சின்ன தவறான ஒரு எண்ணம் கூட நமக்கு வந்துடக்கூடாது, அந்த அளவுக்கு முழு தூய்மையாக இருக்கணும், பவித்திரமாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அப்பா. இந்த மாதிரி அப்பாவோட ஸ்ரீமத் அப்பாவோட கட்டளைப்படி தான் நடந்தால் மட்டும்தான் நம்ம தூய்மை ஆவோமே தவிர, இந்த உலகாயுதிய பாகவதம், ராமாயணம் அந்த மாதிரி எல்லாம் படிக்கிறது மூலிமா நம்ம ஒன்றும் தூய்மையாக முடியாது. அதில் எந்த ஞானமும் கிடையாது, அதில் எந்த குறிக்கோளும் கிடையாதுன்னு சொல்கிறாரு அப்பா. சிவ தந்தையோட இந்த சிவ மகா வாக்கியத்தில் தான் எல்லா ஞானமும் நிறைந்திருக்கு. இது முற்றிலும் புதிய படிப்பு. இந்த படிப்பை யார் சொல்லித்தராரு? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவ பகவான் நமக்கு சொல்லித்தர படிப்பு. இந்த படிப்பை படித்து தான் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணரே அவ்வளோ ஒரு உயர்ந்த பதவியே அடைஞ்சாங்க. புது சத்தியுகத்துக்கு எஜமானராக ஆகக்கூடிய படிப்பு இந்த ஒரே ஒரு படிப்பு மட்டும்தான். அதனால் இந்த படிப்பு மேலே முழு கவனம் வைங்க. இந்த படிப்பு மூலயமா தான் உங்கள் புத்தி கல் மாதிரி இருக்கிற உங்கள் புத்தி தங்க மாதிரி ஜொலிக்கும்னு சொல்லியிருக்காரப்பா. தாரணைக்கண்ணு முக்கியசாரம் அப்பா சொல்கிறாரு, மனம் சொல் செயலால் முழுசாக பவித்திரமாக ஆகிடுங்க, கர்ம இயந்திரங்கள் மூலமாக எந்த ஒரு பாவ காரமும் செய்யாதீங்க, இதில் முழு கவனம் வைங்கன்னு சொல்லியிருக்காரு.
ஆத்மா தங்கமா ஆகணும்னா நிச்சயமா அப்பாவோட நினைவிலேயே இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அடுத்த அப்பா சொல்றாரு, இந்த தேக அபிமானம் அதாவது இந்த உடல் என்ற உணர்வு தான் கடுமையான நோயாக இருக்குது. அதனால் முழுசாக இந்த உடல்ன்றது மறந்து எல்லாத்தையும் தந்தைக்கு அர்ப்பணம் ஆகிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முழு பயிற்சியும் முயற்சியும் வேணும், அதுக்காக முழு பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி ஆசிரியரியாக வந்தோமோ அதே மாதிரி ஆசிரியரியாகவே திரும்பி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்பா. வரதானம் சரி, இப்போ நிறைய குழந்தைங்க வந்துட்டு புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியான சிவ தந்தையை விட நான் ரொம்ப சாமர்த்தியமாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். அப்பா சொல்கிறாரு, உங்களோட சாமர்த்தியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு உண்மையான உள்ளத்தை உணர்ந்து உங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டு செஞ்ச பாவத்திலிருந்தெல்லாம் முழுசாக விடுபட்டு வர ஆகுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்பா. ஏன்னா நம்மளை நம்மளே சாமர்த்தியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டாலே நமக்குள்ள அந்த ஒரு அகங்கார உணர்வு வந்துடுது. அது மூலமாக நம்ம நிறைய பாவ காரியங்கள் செய்வோம். அதனால் அப்பா சொல்கிறாரு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு முழுசாக உங்களை ஆத்துமான்னு உணர்ந்து அப்பாவை நீ மட்டும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்படி நம்ம அப்பாவை நினைவு பண்ணால் நம்மளோட பாவங்கள் எல்லாமே அழியும். எப்போவுமே புத்திசாலி எல்லாத்துக்கும் மிக உயர்ந்தவர் அவர் சிவன் மட்டும்தான். அவருக்கு பிரியமான குழந்தை நான் மட்டும்தான், அவரோட வழிபடி மட்டும்தான் நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் தாழ்த்திக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்னும் மிக உயர்வான இடத்துக்கு போக முடியும். ஸ்லோகன், வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் விதவிதமான பந்தனத்திலிருந்து விடுபடுறது தான் ஜீவன் முக்தி நிலை. நம்மக்கிட்ட எவ்வளோதான் என்னதான் இருந்தாலும் அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகாமல் முழுசாக விலகி இருந்து தந்தையோட நினைவில் மட்டுமே இருந்தால் நமக்கு ஜீவன் முக்தி நிச்சயமாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அப்பா. சதா அப்பாவோட நினைவுலையே இருங்க, அப்பாவோட வழிபடி மட்டுமே நடங்க. ஒரு நாள் கூட அப்பாவோட மகா வாக்கியத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. நிச்சயமாக படிங்க. அந்த மிக உயர்ந்த நிலையை ஜீவன் முக்தியை நம்ம எல்லாரும் அடைவோம். அப்பாவோட அழிவற்ற ஞானத்துக்கு கோடானு கோடி நன்றிகள் அப்பா.